கண்டிப்பா நான் வந்து செமி ஃபைனல்ஸ்ல சென்னை வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். சோ இவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்னால சென்னை ஆசைப்பட்டு தான் இருந்தேன். பட் சின்ஸ் சன்ரைசர்ஸ் வந்ததுனால ரொம்ப ஹாப்பி. சோ இன்னைக்கு கண்டிப்பா சன்ரைசர்ஸ் ஜெயிக்கணும். லெட்ஸ் வோட் ஃபார் சன்ரைசர்ஸ். நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க நல்லா விளையாடணும். அவங்களும் கண்டிப்பா சூப்பரா விளையாடுவாங்க. SKR ஃபேன்ஸ்னால கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஆல் தி பெஸ்ட் to both the teams. நான் வந்து KKR ஃபேன். சோ இவங்க சன்ரைசர்ஸ். சோ குட்டி வந்து அப்பத்துல இருந்து சன்ரைஸ் சொல்லிட்டு இருக்கு. சோ குடும்பமா சேர்ந்து ஒரு டீம் கோட் பண்ணாம இன்னைக்கு பேசிக்கலா ரெண்டு டீமுக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி நாங்க வந்திருக்கோம். சப்போர்ட் பண்ண ஃபேமிலி வர்க்கமே அதுதானே. இன்னைக்கு நாங்க சன்ரைஸ் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம். சோ எல்லா மேட்சும் வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருந்தோம். சரி ஃபைனல் நம்ம சென்னையில் நடக்குதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப் காம்படிஷன் தான் இருக்கும். பட் நாங்க சன்ரைஸ் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம் இன்னைக்கு. நாங்க அது பெரிய வருத்தம் தான் இருக்கு. வரணும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டு CSK வரும்னு ரொம்ப ஆவலா இருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம சவுத் ரெப்ரசென்ட் பண்ணி வந்து ஒரு சன்ரைசர்ஸ் வந்திருக்குன்றப்போ சந்தோஷம் தான். So அதுக்காக வந்திருக்கோம் நாங்க. மேடம் நீங்க I came here to support Sunrisers Hyderabad. Why you support Sunrisers? It's my home team, so obviously I'll support Sunrisers. My favorite player today, birthday boy, Nitish Kumar Reddy. Happy birthday Nitish Kumar Reddy. Rocket. SRH. Yes. Hyderabadi. Yes. Hyderabadi. Say something in Telugu. Sanjay. Tagedele. Yes, tagedele. Minimum. Thank you. And the player romba. SRH yaar nalla perform. Sanjay OG fan. Say something. I don't. Which player do you support? Pat Cummins. Thank you. Hyderabad. SRH. This time it's SRH. Definitely. SRH match win பண்ணுவாங்கங்கற பெரிய hope இருக்கு. So we are expecting SRH to win. CSK வந்துட்டு இல்லாதது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. தோனியை பார்க்க முடியல ஸ்டேடியத்துல. So பார்க்கலாம் இந்த match யார் win பண்றாங்கன்னு. காவியமாறனுக்காக மட்டும்தான். காவியமாறனுக்காக அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்க்காகவும் அண்ட் நடராஜன் அவரோட பிளேயிங்குமே ரொம்ப அவசமா இருக்கு. ஸோ அவங்களுக்காக அதுவும் இல்லாம ஏதோ 100 பவுண்ட்ஸ் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்களாமே, பாப்போம் கொடுக்குறாங்களான்ட்டு. இல்லை பிகாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா, செலக்டர்ஸ்க்கு தெரியும் யாரை போடணும் யாரை போடக்கூடாதுன்ட்டு. அவங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே. ஸோ ஃபியூச்சரில் அவங்க கண்டிப்பாக இந்தியாக்காக விளையாடுவாங்கன்னு நம்பலாம்.